ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய ஊழியத்தை தாங்கும்படிக்கு விசுவாசிகள் கிட்ட கேட்கறது தப்பே கிடையாது. ஆனா அவர் எப்படி கேட்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏழைகளுக்கு உதவி செய்யறது, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்யறது, மருத்துவ வசதி, கல்வி வசதி செஞ்சு கொடுக்கறது, அதாவது இலவசமா ஏழைகளுக்கு கல்வி வசதி செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி காரியங்களை நம்ம தாங்கத்தான் வேணும். ஏன்னா அது நம்மளுடைய கடமை. ஆனா இப்ப ஒருத்தர் வந்து பேச போறாரு, அவரை நீங்க டிசைன் பண்ண போறீங்க. அதாவது மினிஸ்ட்ரியில எப்படி எல்லாம் வந்து ஃபண்ட் ரைசிங்க ட்ரிக் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இது எந்த ஊழியத்தையும் எந்த தனிநபரையும் தாக்குறதற்கான ஒரு காரியம் இல்லை. யாரையும் நாங்க தாக்கல, எல்லாரையும் நாங்க நேசிக்கிறோம். ஆனா இது வந்து ஒரு ஸ்டடி, அவ்வளவுதான். நீங்க பாருங்க, அடுத்தவர் வந்து பேச போறாரு. பாருங்க, அடுத்து வர்றது நடிப்பு தான். சரியா பார்க்காம ஓ ஒரு பெரிய ஊழியக்காரர் போல இவருக்கு எந்த அட்ரஸ்க்கு பணம் அனுப்பணும்னு கேட்டு தயவுசெய்து எனக்கே லெட்டர் போட்டுறாதீங்க. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்கள். நான் ஒரு மிகுந்த பாரத்தோடு உங்கள் மத்தியில் இப்போது நான் கடந்து வந்திருக்கிறேன். சில நாட்களுக்கு முன்பதாக நான் அதிகாலையில் எழுந்து உங்களுக்காக தேவ சமூகத்தில் கண்ணீரோடு மன்றாடி செபித்துக் கொண்டிருந்த வேளையில் தானே ஒரு தேவ தூதனை நான் தரிசனத்துல பார்த்தேன். அந்த தேவ தூதன் கையில ஒரு தோல் சுருள் இருந்தது. அந்த தோல் சுருளை அவன் என் கையில கொடுத்தான். அதை நான் வாங்கி பார்த்த பொழுது அதுல ஒரு வரைபடம் இருந்தது. அந்த வரைபடத்துல மூன்று திட்டங்கள் இருந்தது. அது நமது ஊழியத்துக்காக தேவன் வகுத்து கொடுத்த எதிர்கால திட்டங்கள். முதலாவதாக வானொலி நிகழ்ச்சிகளும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் தயாரிக்கிறதுக்கு ஏதுவாக ஒரு நல்ல ஸ்டுடியோ. இரண்டாவதாக நமக்கு ஒரு நல்ல அச்சகம், நமது புத்தகங்கள், மாத இதழ்கள் இவைகளெல்லாம் அச்சிடுறதுக்கு தேவையான ஒரு நல்ல அச்சகம். மூன்றாவதாக ஒரு பெரிய ஆடிட்டோரியமும் ஒரு தேவாலயமும், இது எல்லாம் சேர்ந்ததுதான் தேவன் வகுத்து கொடுத்த அந்த திட்டம். இந்த திட்டத்துக்கு தேவையான பணம் மொத்தம் ₹30 கோடி. அதுல அச்சகத்துக்கு மாத்திரம் ₹30,000 கொடுக்கிற 1,000 பேரை நான் எழுப்பி தருவேன் என்று சொல்லி கத்த சொல்லியிருக்கிறார். ஒருவேளை ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் ஏவுவாரானால் நீங்கள் உற்சாகமாய் கொடுங்கள். சில நாட்களாகவே நாங்கள் டிவியில சொல்லிக் கொண்டு வருகிறோம், அநேகர் விதைக்க தொடங்கிட்டீங்க. அதை தொடர்ந்து ஏராளமான அற்புத அடையாள சாட்சிகளும் எங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த ஒரு சாட்சியை கேட்போமா? என் பேர் கேஆர்சி. சில மாதங்களுக்கு முன்பாக ரொம்ப கடன் தொல்லையினால் அவதிப்பட்டு இருந்தனால தற்கொலை பண்ணலான்ற எண்ணத்திற்கு நான் தள்ளப்பட்டேன். அப்பொழுது தொலைக்காட்சியை பார்க்க நேரிட்ட போது ரெவரண்ட் பிலையாம் அவர்களுடைய செய்தியை கேட்டேன். அப்போதான் அவருடைய ரெவரண்ட் பிலையாம் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரீஸ்க்கு கொஞ்சம் காசு கொடுத்தால் என்னுடைய கடன் தொல்லைகள் தீரும் என்று நினைத்தேன். உடனே நான் ரெவரண்ட் பிலையாம் மினிஸ்ட்ரீஸ்க்கு ₹1,00,000 அனுப்பி வைத்தேன். சில மாதங்களிலே கர்த்தர் ஒரு பெரிய மிரக்கல் என் வாழ்க்கையில் செய்தார். கடன் தொல்லைகள் எல்லாம் போச்சு, நிறைய காசு வந்து கொட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேஆர்சி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அவ்வளத்தையும் கட்டி அதற்கு தொழிலதிபராக மேனேஜிங் டைரக்டராக என்னை கடவுள் வைத்திருக்கிறார். கடவுளுக்கு ஸ்தோத்திரம். பிளையாம் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரீஸில் நான் கொஞ்சமாக விதைத்தேன். ஆண்டவர் பெரிய அறுவடையை எனக்கு தந்தார். எப்போ நீங்கள் விதைக்க போறீங்க? பார்த்தீர்களா, நமது ஊழியத்துக்கு கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் சமதன் கேஆர்சியை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய பிசினஸை செழிக்க செய்திருக்கிறார். இன்னொரு சகோதரி சாட்சி எழுதியிருந்தாங்க. அதாவது அவங்க காணிக்கை அனுப்பின 2ஆம் நாளில் அவங்களுடைய 3 வயது குழந்தை மாடிப்படியிலிருந்து கீழே விழுந்து ஒரு காயமும் இல்லாமல் தப்பியதுன்னு சொல்லி சந்தோஷமா சாட்சி எழுதியிருந்தாங்க. பார்த்தீங்களா, நமது ஊழியத்துக்கு கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் அந்த குழந்தையை ஒரு காயமும் இல்லாமல் காப்பாற்றி இருக்கிறார். பொருளாதார ஆசீர்வாதத்தை அடைகிறதுக்கான ஒரே வழி ஊழியங்களுக்கு கொடுத்ததுதான். பாருங்க, லூக்கா 6:38 வாசிக்கிறேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக 30 வெள்ளிக்காசு திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுல 30 100 ரூபாய், அதாவது ₹3,000 கொடுக்கிறதான காணிக்கை பங்காளர்கள் எங்களுக்கு தேவை. ஒருவேளை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஏவுவாரானால் நீங்கள் ₹3,000 காணிக்கையோடு இந்த புத்தாண்டில் நீங்கள் எதிர்பார்க்கிறதான மிக முக்கியமான ஒரு ஜப குறிப்பை எழுதி எங்களுக்கு அனுப்புங்கள். எங்களுடைய ஆலயத்தில் இருக்கிறதான மன்றாட்டு வீரர்கள் அதை வந்து ஆலய பீடத்தில் வைத்து கண்ணீரோடு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க.
கர்த்தர் ஏற்கனவே நமது ஆலயத்தை குறித்து ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, இந்த ஸ்தலத்துல செய்யப்படுகிற ஜபத்துக்கு என்னுடைய கண்கள் திறந்ததாகவும் என் காதுகள் கேட்கிறதாகவும் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால நிச்சயமாக இந்த உங்களுடைய மன்றாட்டு ஜபம் உங்களுடைய எதிர்பார்ப்பு வீணாய் போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியை அடுத்து விஜய் என்ற ஒரு நபர் வந்து என்னை குறித்து அதிகமாக குறை சொல்லுவார். பிரியமானவர்களே, அவருடைய குறையை நீங்க தயவுசெய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா குறை கண்டுபிடிக்கிற ஊழியம் என்று ஒரு ஊழியம் வேதத்திலேயே இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் அபிஷேகம் பண்ணினாலே தொடாமலும் என் தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் தெரியாம செய்யறாரு, அதனால நம்ம அவருக்கு மன்னிச்சு அவருக்காகவும் ஜெபிப்போம். ஏன்னா அவருக்காகவும் தேவன் சிலுவையில மறித்து அவருக்காகவும் உயிர்த்தெழுந்திருக்கிறார். தேவன் அவரையும் நேசிக்கிறார். எனவே நம்ம அவரையும் நேசிப்போம், அவரையும் மன்னிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். குறை கண்டுபிடிக்கிற ஊழியம்னு ஒரு ஊழியம் பைபிளில் இல்லை, உண்மைதான். ஆனால் நாம் வந்து எல்லாரையும் நிதானிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஒன்று யோவான் 4:1 வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ளத்திற்கு தரிசிகள் தோன்றியிருப்பதால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவர்களோ என்று சோதித்தறியுங்கள். பாருங்க, நம்ம யாரை நியாயம் தீர்க்கக்கூடாது, ஆனால் எல்லாரையும் நம்ம நிதானிக்கணும். இப்போ குறை கண்டுபிடிக்கிற ஊழியமே வேதத்தில் இல்லை அப்படின்னு சொல்றவங்க, தான் ஊழியம் செய்கிற விதமும் தான் பணம் கேட்கிற விதமும் வேதத்தில் இருக்கா அப்படிங்கிறதையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம ஊழியங்களுக்கு கொடுத்தே தான் ஆகணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல அறிமுகமான உங்கள் சபையிலே இருக்கிற ஒரு ஏழை, ஒரு விசுவாசி